ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் கரண்ட்டாக இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கட் அப்படிங்கிறது தான். ஸோ இது எந்த டைமில் நடக்க போகுது, எந்தெந்த டைமில் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலை வந்து பார்த்து சில பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, சில பேருக்கு இது எந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் பவர் கட் இந்த டைமில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இருந்துச்சுன்னா, ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு இருக்க டைம் வந்து நாளைக்கு வந்து இருக்காது. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இதுல டைம் கூட ஒழுங்கா இருக்காது. சோ இந்த மாதிரி ஒரு நாட்ல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த டைமை சரியா நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள இன்னொரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிகே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து அவைலபிள் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷனை பத்தி நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ செஞ்சிருக்கேன், பட் யாருக்குமே அந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கல. பட் இப்போ இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அப்ளிகேஷனா இருக்கு. அந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி இந்த பவர் கட் நடக்கிற டைம் வந்து தெரிந்து கொள்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க இந்த அப்ப யூஸ் பண்ணனும் அப்படினா ஒரு விஷயம் கட்டாயம் உங்கட்ட இருக்கணும். நீங்க இருக்கிற வீட்டோட எலக்ட்ரிசிட்டி பில்ட நம்பர் வந்து இருக்கணும், அதாவது அக்கவுண்ட் நம்பர் வந்து இருக்கணும். சோ அந்த நம்பர் இருந்தாதான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ல அந்த டீடைல்ஸை வந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ அந்த பில் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாகவே வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த விஷயங்களை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காவில் இருந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ்ட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமான நிலையில தான் இருக்கு. மக்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமான நிலை தான். இதை இல்லைன்னு யாரும் சொல்லவும் முடியாது. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வந்து கியூவில் நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்படியே கியூவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பவர் கட் ஆகிரும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு அந்த விஷயங்களை பண்ண முடியாமல் போயிடும். இது பெட்ரோல் கியூவாக இருந்தாலும் சரி, இல்லைனா வேற எதுக்காவது ஒரு கியூ இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இது வந்து பொதுவான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பவர் கட் ஆகிற டைம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கனால பல பேருக்கு பல இன்னல்கள் வந்திருக்கு. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பவர் கட் டைம் அப்படிங்கிறது சரியா தெரியாமல் இருக்கும். சோ அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பேன். கட்டாயம் அந்த டைம்ல பவர் கட் ஆகிரும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு சால்வா தான் இந்த சிபிகே அப்படிங்கிற அப்ளிகேஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த அப்ளிகேஷன்ல இருக்க டைம் அக்யூரேட்டா இப்ப 4 மணினா 4 மணிக்கே பவர் கட் ஆகாது, 4:10 ஒரு 4:00 குள்ள நம்மளுக்க
இப்போ பிளே ஸ்டோரில் தான் இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி CBKR அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டைப் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிலாடி கட்டாயம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட்டாகவே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்காது. அதனால அதுக்கு கீழே இருக்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் இருக்க சகல விதமான டீட்டெயில்ஸும் கட்டாயம் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதில் வந்து நம்மளுடைய என்ஐசி நம்பர் இல்லாட்டி பாஸ்போர்ட் நம்பரை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால கட்டாயம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கான இமெயில் அட்ரஸ் ஒன்றும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சோன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவு விஷயங்களை தான் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்கனால நான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி இந்த இடத்துல லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் கட் ஆகிற டைம், அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பவர் கட் ஆகுது அப்படின்னா, இல்லைனா மெயின்டெனன்ஸ்க்காக பவர் கட் ஆகுதுன்னா இதில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நம்மளுக்கு இந்த டைமில் பவர் கட் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளலாம். நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து இதில் கலண்டர் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த கலண்டரை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ டெய்லி பவர் கட் ஆகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு டைம்னா நாளைக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ எல்லாரும் அந்த டைமை தான் கெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
பட் அக்யூரேட்டா இதுதான் டைம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த டைமை நம்மளுக்கு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே மூணு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஹோம்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவுட்டேஜ் மேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்டரப்ஷன் கலண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கலண்டர் வந்து அப்டேட்டாக ஷோ ஆகும். இந்த கலண்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு டேட், அதாவது இப்போ டேட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க எல்லா விதமான டேட்ஸும் வந்து ஷோ ஆகும். அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை வச்சு தான், அதாவது நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில், நம்ம எந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேறு இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய வீட்டில் இருக்க அக்கௌண்ட் நம்பரை இதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் கட்டாயம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நீங்கள் இருக்கிற இடத்துல அக்கௌண்ட் நம்பரை தான் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப 21ஆம் தேதி தான் இப்ப வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. சோ 22ஆம் தேதி, அதாவது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி நாளைக்கு அப்லோட் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு என்ன டைம்ல வந்து பவர் கட் ஆகும் அப்படிங்கிறது அப்டேட் ஆக நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்டேட் ஆகி இல்ல, இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அப்டேட் ஆனோட பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு மார்னிங் ஈவினிங் என்னென்ன டைமில் வந்து பவர் கட் ஆகும் அப்படிங்கிறத வந்து அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமை வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த மூணு கோடை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை தான் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது, அதை வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அந்த அக்கௌண்ட்டுக்கான ஒரு நேம் வந்து கொடுக்கணும். அது ஹோமா இல்லாட்டி ஆஃபீஸா இல்லாட்டி போர்டிங்கா இந்த மாதிரி ஒரு நேமை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரமிசஸ் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரமிசஸ் ஐடி எங்கே இருக்கும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களையும் நம்மளுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். ஸோ கட்டாயம் இந்த ரெண்டையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிரும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல ஆட் ஆனால் மட்டும்தான் அந்த கலண்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் அண்ட் டேட்டை வந்து பார்த்து கொள்ளலாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் தான் பவர் கட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிந்து கொள்ளலாம். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்ஸை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது கூட பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேவைப்படுற ஒரு வீடியோ தான். ஸோ அதனால கட்டாயம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பவர் கட் ஆகிற டைமை உங்களுக்கும் தெரிந்து கொள்ளலாம், அதில் உங்களுடைய வேலைகளை அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.